இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் கிரிப்டோ தயாரிப்புகளை ஆதரிக்கும் விளம்பரங்களில் இடம்பெறக்கூடாது என இந்திய பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது கிரிப்டோவின் பல்வேறு அம்சங்கள் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகள் குறித்து செபி தனது கருத்தை கடந்த மாதம் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் அளித்திருக்கிறது கிரிப்டோ தயாரிப்புகள் கட்டுப்பாட்டுக்காக இருப்பதால் இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் போன்ற முக்கிய பொது நபர்கள் கிரிப்டோ தயாரிப்புகளின் விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்று செபி அதில் பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற விளம்பரங்களால் பின்னாளில் பிரச்சினை எழும்போது விளம்பரத்தில் நடிக்கும் முக்கிய நபர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் கிரிப்டோ தயாரிப்பு பரிவர்த்தனைகள் போன்ற இந்திய சட்டங்களை மீறியதற்காக வழக்கு தொடர வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கை வாசகங்களை விளம்பரங்களில் இடம்பெற செய்யுமாறு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு செபி ஆலோசனை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது ஒரு விளம்பரம் தவறானது என கண்டறியப்பட்டால் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அதை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை வழங்கலாம் என்றும் அபராதம் விதிக்கலாம் என்றும் பரிந்துரை செய்யறத்திற்காக அதில் இடம்பெற்ற முதல் முறை பத்து லட்சம் ரூபாயும் தொடர்ந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அபராதத்திற்கு உள்ளாகும் பிரபலங்கள் மூன்று வருடங்கள் வரை வேறு எந்த தயாரிப்பு விளம்பரங்களிலும் இடம்பெறுவதை தடை செய்யலாம் என்றும் செபி பரிந்துரை செய்துள்ளது இந்தியாவில் இன்று வரை கிரிப்டோ கட்டுப்படுத்தப்படவில்லை என்ற போதும் வரி விதிப்பு நோக்கத்திற்காக மட்டுமே விடிஏ எனப்படும் மெய்நிகர டிஜிட்டல் சொத்துக்கள் என பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை